இன்று மே 3 தேதி 2024 ஆண்டு வெள்ளிக்கிழமை. ஒன்றாரியோவில் நடைபெற்ற இரண்டு இடைத்தேர்தல்களிலும் முதல்வர் டக்ஃபோர்டின் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இலங்கைக்கான நார்வே தூதுவரை சஜித் பிரேமதாச சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இடைநிறுத்தப்பட்டுள்ள கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என இந்திய தூதுவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் ரபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட உள்ளதாக காங்கிரஸ் கட்சி தலைமை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தக தொடர்புகளையும் இடைநிறுத்துவதாக துருக்கி அறிவித்துள்ளது. வணக்கம். ஒன்டாரியோவில் நடைபெற்ற இரண்டு இடைத்தேர்தல்களிலும் முதல்வர் டக்ஃபோர்டின் புரோகிரசிங் கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. மில்டனில் நடைபெற்ற இடைத்தேர்தல் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் வேட்பாளர் ஜி ஹமத் முன்னிலையில் உள்ளார். அதேவேளையில் லேம்டன் கென் மிடில்செக்ஸ் தொகுதியில் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் வேட்பாளர் ஸ்டீவ் மினசோல் 56% வாக்குகளை பெற்றுள்ளார். சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளை தடுத்தல் மற்றும் பயங்கரவாத நிதி செயற்பாடுகள் தொடர்பில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை பின்பற்றாதமை தொடர்பாக டிடி வங்கிக்கு எதிராக கனடாவின் நிதி குற்ற கண்காணிப்பு குழு 9.2 மில்லியன் டாலர் அபராதம் விதித்துள்ளது. இந்த வங்கி அமெரிக்காவிலும் விசாரணைகளை எதிர்கொள்கிறது. கனடாவின் நிதி பரிவர்த்தனைகள் பகுப்பாய்வு மையம் கடந்த டிசம்பரில் ஆர்பிசிக்கு எதிராக 7.5 மில்லியன் அபராதமும் சிஐபிசிக்கு எதிராக 1.3 மில்லியன் அபராதமும் விதித்ததை தொடர்ந்து டிடி வங்கிக்கு தற்போது இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பண மோசடி மற்றும் பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி செய்தல் தொடர்பான விதிமுறைகளை வங்கிகள் உரிய முறையில் பின்பற்றாத நிலையில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் கார்பன் டாக்ஸிற்காக வழங்கப்படும் கொடுப்பனவுகள் தொடர்பாக புதிய மோசடியொன்று இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடா கார்பன் ரிபேட் சிசிஆர் என அழைக்கப்படும் இந்த திட்டம் பெயர் மாற்றப்பட்டதை தொடர்ந்து வரி செலுத்துவோரிடமிருந்து தகவல்களை பெறவும் சில வேளைகளில் பணத்தை பெறுவதற்கான மின்னஞ்சல் மற்றும் குறுஞ்செய்திகள் அனுப்பப்படுகின்றன. சுற்றுச்சூழல் மாசடைதலுக்கான செலவினத்தை ஈடு செய்யும் வகையில் தனிநபர் மற்றும் குடும்பங்களுக்கு இந்த தொகை வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கட்டணம் வழங்கப்படும் என தெரிவித்து மின்னஞ்சல்களும் குறுஞ்செய்திகளும் அண்மை நாட்களில் அனுப்பப்படுவதாக கன்னட வருமான வரி திணைக்களம் தெரிவித்தது. மேற்கு கன்னட பிராந்தியத்தில் தொடர்ந்து 5வது நாளாக லண்டன் டிரக்ஸ் கிளைகள் நேற்றைய தினம் மூடப்பட்டிருந்தன. தமது கட்டமைப்பை மீள கட்டி எழுப்பும் நிலையில் கடைகள் தொடர்ந்து மூடியிருப்பதாக நேற்று மாலை வெளியிட்ட அறிக்கையில் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக ஆராய்ந்து வருவதாக, எனினும் எப்போது மீண்டும் கடைகள் திறக்கப்படும் என்பது இதுவரை தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. வாடிக்கையாளர்கள் தகவல் கசியப்பட்டிருக்கலாம் என இந்த வார ஆரம்பத்தில் லண்டன் டிரக் அறிவித்திருந்தது. எனினும் அதற்கான எந்தவித சான்றுகளும் இல்லை என நேற்றைய அறிக்கையில் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. டொரண்டோ பெரும்பாகத்தில் போக்குவரத்தின் போது நிறுத்தப்படும் அனைத்து வாகன சாரதிகளிடமிருந்தும் கட்டாயமாக சுவாச மாதிரியை பெறுவதற்கான திட்டம் குறித்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக ஒன்டாரியோ மாகாண காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 2018 இந்த நடைமுறை சட்டமாக்கப்பட்ட நிலையில் சந்தேகத்திற்கிடமான முறையிலோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ வாகன சாரதிகள் நிறுத்தப்படும் போது சுவாச மாதிரிகளை பெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. வேகமாக செல்லுதல், கை தொலைபேசி பாவனை போன்ற காரணங்களுக்காக நிறுத்தப்பட்டாலும் சுவாச பரிசோதனை மேற்கொள்ளப்படுவது கட்டாயமாக்கப்படும். கனடாவின் ஏனைய பல மாகாணங்களில் இந்த நடைமுறை நீண்ட காலமாக அமல்படுத்தப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது. எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் இலங்கைக்கான நார்வே தூதுவர் மே எலின்ஸ்டனன் மற்றும் நார்வே தூதரகத்தின் 2வது செயலாளர் ஜான் ஜெர்கெம் ஆகியோருக்கும் இடையில் நேற்று விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இதன்போது இலங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பில் இரு தரப்பினரும் நீண்ட நேரம் கலந்துரையாடியதுடன் இலங்கை தற்போது எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடி குறித்தும் அதிலிருந்து மீள்வது குறித்தும் நார்வே தூதுவருக்கு தெரியப்படுத்தியதுடன் ஐக்கிய மக்கள் சக்தி திட்டங்கள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. இந்த ஆண்டு இந்நாட்டின் அரசியல் ஒரு முக்கியமான ஆண்டு என்றும் முக்கியமான தேர்தல் நடைபெறும் என்றும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் தற்போதைய படும் மோசமான ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் சார் அரசாங்கம் தாபிக்கப்பட்டதன் பின்னர் நாட்டை மீண்டும் வலிமை நிலைமைக்கு கொண்டு வர ஐக்கிய மக்கள் சக்தி எவ்வாறு திட்டமிட்டுள்ளது என்பது குறித்தும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இச்சந்திப்பில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நிரோஷன் பெரரா, ஏரன்
விக்ரமரத்னா மற்றும் காவிந்தா ஜெயவர்தனா ஆகியோரும் கலந்து கொண்டனர். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடத்தப்பட்டு இடைநிறுத்தப்பட்டுள்ள கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். அத்துடன் ராமர் பாலம் அமைப்பது தொடர்பான வேலை திட்டங்களும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சந்தோஷ் ஜா குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய பின்னர் அவர் ஊடகங்களில் இவ்வாறு தெரிவித்தார். மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகளில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்று பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் மகாவலி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் லோகன் ரத்வத்தே தெரிவித்துள்ளார். மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிமைய வேலை திட்டத்திற்கு இணைந்த வகையில் தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ராஜாங்க அமைச்சர் லெகான் ரத்வத்தே இதனை தெரிவித்தார். இலங்கைக்கான நார்வே தூதுவருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசநாயக்கவிற்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நார்வே தூதுவர் மே ஹெலின்ஸ்டேனர் மற்றும் அனுரகுமார திசநாயக்க ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பு மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. சந்திப்பில் நார்வே தூதரகத்தின் இரண்டாவது செயலாளரான ஜோன் பிஜர்கேம், தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரினி அமரசூரியா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹெரத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடி தொடர்பாகவும் அரசியல் ரீதியிலான பிரச்சனைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. நார்வே அரசாங்கத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள உதவிகள் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவதன் அவசியம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. காங்கேசன் துறை மற்றும் இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவையை எதிர்வரும் 13ஆம் தேதி முதல் மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக படகு சேவை தனியார் நிறுவனத்தின் முகமைத்துவ பணிப்பாளர் சோ நிரஞ்சன் நந்தகோபன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். 40 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்திய இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மீள ஆரம்பிக்கும் வகையில் நாகப்பட்டினம் காங்கேசன் துறைக்கு இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பித்து வைத்தார். எனினும் இந்த சேவையை தொடர்வதில் இயற்கையான தொழில்நுட்ப விடயங்கள் சில தடைகளாக அமைந்திருந்தன. இந்நிலையில் தற்போது படகு சேவை எதிர்வரும் 13ஆம் தேதி முதல் மீளவும் தொடர உள்ளது. மட்டக்களப்பு வாகரையில் நில அபகரிப்பை தடுப்போம், நிலத்தை காப்போம் என்ற தோணி பொருளில் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தலைமையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மக்கள் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்ட ஊர்வலம் நேற்று நடைபெற்றது. வாகரை கண்டலடி மாவீரர் துயிலும் இல்லத்திலிருந்து பிரதேச செயலகம் வரையில் ஊர்வலம் இடம்பெற்றது. முற்போக்கு தமிழர் கழக கட்சி மற்றும் வாகரை பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து வாகரையில் நில அபகரிப்பை, இல் மன அகழாய்வு போன்றவற்றை நிறுத்த கோரி ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர். உதவி பிரதேச செயலாளரிடம் ராஜாங்க அமைச்சர் மகஜர் ஒன்றையும் கையளி இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. 12.5 கிலோகிராம் லாப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 275 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் லாப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 3840 ரூபாய். மேலும் 5 கிலோ எடையுள்ள லாப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 110 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 1542 ரூபாவாக உள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட உள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் தலைமை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதிக்கும் அமோதி தொகுதிக்கு கிஷோரி லால் சர்மாவும் போட்டியாளர்களாக அறிவிக்கப்படுவதாக காங்கிரஸ் கட்சி அதன் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. அமோதியிலிருந்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி 2004ஆம் ஆண்டு முதல் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். 2019ல் அவர் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி
பழனிசாமியிடம் தோல்வியடைந்தார். எனினும் அவர் இரண்டாவது தொகுதியாக போட்டியிட்ட கேரளாவின் வயநாட்டில் வெற்றி பெற்றார். ஏற்கனவே அமோதி தொகுதியில் ராகுல் காந்தியும் ரெபரலி தொகுதியில் பிரியங்கா காந்தியும் வேட்பாளராக போட்டியிடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் ரெபரலி தொகுதி வேட்பாளராக ராகுல் காந்தி அறிவிக்கப்பட்டுள்ளார். அமோதி மற்றும் ரெபரலி தொகுதிகளுக்கு ஐந்தாவது கட்டமாக எதிர்வரும் மே 20 தேர்தல் நடைபெற உள்ளது. கொடைக்கானலில் குடும்பத்தினருடன் ஓய்விற்காக சென்ற தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னை திரும்பியுள்ளார். திட்டமிட்டதற்கு ஒரு நாள் முன்னதாகவே அவர் இன்று திரும்பியிருக்கிறார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு April 19 முடிவடைந்தது. அதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் கடந்த 29 கொடைக்கானலின் குடும்பத்தினருடன் ஓய்வெடுப்பதற்காக சென்றார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் முன்னாள் தலைவர் விஜயகாந்தின் நினைவிடத்தில் 125 நாட்களில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 15 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இந்த நிலையில் விஜயகாந்தின் நினைவிடம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. மேலும் பார்வையாளர்களுக்கு உணவளிக்கும் முதலாவது நினைவு சின்னமாகவும் இது கருதப்படுகிறது. கடந்த December உடல் நலக்குறைவால் காலமான கேப்டன் விஜயகாந்தின் உடல் பல லட்சக்கணக்கான பொதுமக்களின் அஞ்சலியுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் வெளியூர்களில் இருந்து சென்னை செல்லும் பயணிகள் விஜயகாந்தின் நினைவிடத்தில் சென்று அஞ்சலி செலுத்துகின்றனர். விஜயகாந்தின் ரசிகர்களுக்காக நினைவிடத்தில் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படுகிறது. காசா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேல் உடனான அனைத்து வர்த்தக தொடர்புகளையும் இடைநிறுத்துவதாக துருக்கி அறிவித்துள்ளது. காசாவிற்குள் போதுமான இடைநிறுத்தப்படாத நிவாரணங்களை இஸ்ரேல் அனுமதிக்கும் வரை இந்த தடை தொடரும் என துருக்கியின் வர்த்தகத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் கடந்த வருடம் சுமார் $7 பில்லியன் வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் துருக்கி ஜனாதிபதி ரெசிப் ராயிப் எர்டவென் ஒரு சர்வாதிகாரி போன்று செயல்படுவதாக இஸ்ரேலின் வெளிவிவகார அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். துருக்கி நாட்டு மக்கள் மற்றும் வர்த்தகர்களின் விருப்பத்திற்கு மாறாகவும் சர்வதேச வர்த்தக சட்டங்களை மீறும் வகையிலும் துருக்கி செயல்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் போராட்டம் நடத்துவோர் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் என ஜனாதிபதி ஜோ பைடன் கேட்டுள்ளார். மாணவர்களால் மேற்கொள்ளப்படும் இவ்வாறான பல ஆர்ப்பாட்டங்கள் குறித்து முதற் தடவையாக நேரடியாக ஜனாதிபதி பைடன் வெள்ளை மாளிகையில் வைத்து கருத்து வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா ஒரு பொதுஜன சமூகம் என்றும் சட்டம் மதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் நேற்றைய முன்தினம் சுமார் 2000 வரை காவல்துறையினால் தடுத்து வைக்கப்பட்டனர். லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களின் போது நேற்றைய தினம் சுமார் 200 கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் வைத்து கருத்து வெளியிட்ட ஜோ பைடன் அமெரிக்கா ஆர்ப்பாட்டங்களை அடக்கக்கூடிய சர்வாதிகார நாடு அல்லவென்றும் ஆனால் அதே சமயம் சட்டத்தை மதிக்காத நாடும் அல்லவென்றும் தெரிவித்தார். வடமேற்கு பாகிஸ்தானில் பேருந்தொன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 20 உயிரிழந்துள்ளனர். கெல்ஜிட் பால்சிட்டான் மாகாணத்தில் டியோமர் மாவட்டத்தில் உள்ள கரோகிராம் அதிவேக வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து இவ்வாறு பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயுள்ளது. ராவல்பிண்டியிலிருந்து அன்சா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாயுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதுவரை 20 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 15 படுகாயம் அடைந்துள்ள நிலையில் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவிக்கின்றனர். தெற்கு சீனாவின் குவாங்டாங்கில் உள்ள அதிவேக நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முதற்கட்டமாக 19 உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் மண் சரிவில் சிக்கி தற்போது வரை 48 உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக தெற்கு சீனாவின் குவாங்தெங்கில் உள்ள அதிவேக நெடுஞ்சாலையில் 18 பகுதி மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல வாகனங்கள் சேதமடைந்துள்ளது. அத்துடன் விபத்தில் பலர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் அவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன.
காசாவில் பொதுமக்களின் வீடுகள் அழிக்கப்பட்டுள்ளமை இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் பார்க்காத அளவு மோசமாக உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. காசா போர் இன்று முடிவடைந்தால் அழிவடைந்த வீடுகளை சீரமைப்பதற்கு குறைந்தது 2040 ஆண்டுகள் வரை ஆகலாம் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிக்கின்றது. கடந்த வருடம் அக்டோபர் 7ஆம் தேதி அமாஸ் தெற்கு இஸ்ரேலின் தாக்குதலை தொடுத்தது முதல் காசா போர் மிக பாரிய அளவு அதிகரித்தது. மிக குறுகிய காலத்தில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் மிகவும் அதிகமாக பதிவாகியுள்ளது. போர் தொடரும் ஒவ்வொரு மேலதிக நாளும் காசா பகுதி மற்றும் பாலஸ்தீனர்களுக்கான பாரிய இழப்பாகவே அமையும் என ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருந்தி திட்டத்திற்கான முகமையாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் டிவி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.